குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே மேத் கிளாஸ் இஸ் இன் செகண்ட் வால்யூம் 8th சாப்டர் டிஃப்ரென்ஷியல் அண்ட் பார்சியல் டெரிவேட்டிவ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் 8.7 பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த 8.7 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூலர்ஸ் தியரம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டாக பார்க்க போகிறோம்ப்பா, ஓகேங்களா. ஸோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம்ப்பா, கவனிங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 10th சாப்டரில் கூட பார்த்துப்பீங்கப்பா. அதாவது டிஃப்ரென்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது டிஃப்ரென்ஷியலில் லீனியர் ஈக்குவேஷன், ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், சரிங்களா, தென் வேரியபிள் செப்பரபிள் அப்படிங்கிற மூணு டைப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம 8th சாப்டர் டீச் பண்ணிட்டு தான் அங்கே 10th வந்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம 10th டீச் பண்ணிட்டோம் ஹோமோஜினியஸ், சரிங்களா. இப்போ அதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த 8th சாப்டரில் இங்கே இருக்க போகுதுப்பா, கவுனிங்க. லெட் ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேர் எக்ஸ் ஏ லெஸ் தென் தென் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி தென் சி லெஸ் தென் ஒய் லெஸ் தென் டி. அதாவது ஏ பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கு பிக்கும் இடையில் லையாக இருக்கும், தென் ஒய் பார்த்தீங்கன்னா சிக்கு டிக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த செட்டு கண்டைன் டூ எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே எப்படி எழுதியிருக்காங்கன்னா ரிலேஷன் எழுதியிருக்காங்க. தட் மீன் ஃபங்க்ஷன் ஏ ரிலேஷன் டு ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்த ஃபங்க்ஷன் இங்கே ஏங்கிற ஃபங்க்ஷன் எங்கே ரிலேட் ஆகுதுன்னா ஆரில் ரிலேட் ஆகுது. வி சே தட் எஃப் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏ. ஸோ எப்போ நம்ம எஃப் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ கான்ஸ்டன்ட் பி, அ கான்ஸ்டன்ட் பி சச் தட் எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் ஈக்குவல் டு லேம்டா ஃபார் பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஃபார் ஆர் லேம்டா பிலாங்ஸ் டு ஆர். இது என்ன சொல்லுவோம்ப்பா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு முன்னாடி லேம்டா ஒய்க்கு முன்னாடி லேம்டா அப்ளை பண்ணும், சரிங்களா. அப்ளை பண்ண பின்னாடி அந்த லேம்டாவை டேக் அவுட் காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா எகைன் என்ன கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிடைக்கும், சரிங்களா. அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிடைச்சிது அப்படின்னா அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த லேம்டா வெளியே எடுக்கும்போது மேலே பவரில் சம் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் பின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ தான் சொல்லுவோம் பி. அந்த பி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்னா டிகிரி. ஸோ பி இஸ் டி கால் டிகிரி ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சிம்பிளாக என்ன சொல்லுவோம்னாப்பா, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா. அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு லேம்டாவும் ஒய்க்கு லேம்டாவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், சரிங்களா. சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு லேம்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிடைக்கும். பாருங்கள் கிடைக்குது பாருங்கள், லேம்டா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ லேம்டா ஆஃப் என்னோடய பாருங்கள் எக்ஸ் கம்ம ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு லேம்டா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அந்த லேம்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா எகெயின் ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிடச்சிது அப்படின்னா அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த லேம்டாவுக்கு மேலே பவர் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனி ஒன் கிடைக்கலாம், ஒன் கிடைக்கலாம், டூ கிடைக்கலாம், ஜீரோ கிடைக்கலாம், இல்லை த்ரீ கிடைக்கலாம். ஸோ இந்த பவரில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிகிரி ஆஃப் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன், இந்த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ பாருங்கள் இதை டூ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கே த்ரீ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், அதே தான் இங்கே அங்கே எக்ஸ் ஒய் இருக்கும், இங்கே எக்ஸ் ஒய் இஜட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கவனிங்க. இஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் டிடர்மைன் த வெதர் ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் இஸ் ஹோமோஜினியஸ் ஆர் நாட் ஹோமோஜினியஸ். இஃப் இட் இஸ் ஹோமோஜினியஸ் தென் ஃபைண்ட் த டிகிரி. அதான் சொல்லிட்டு இல்லைங்களா, ஹோமோஜினியஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஹோமோஜினியஸ் ஆர் நாட் எ ஹோமோஜினியஸ் தென் ஃபைண்ட் டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. ஹோமோஜினியஸாக இருந்துச்சு அப்படின்னா டிகிரி ஃபைண்ட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துட்டு இட் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஆர் நாட் ஹோமோஜினியஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். வாட் ஆர் த ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் செவன், இது ஃபங்க்ஷன், சரிங்களா. இங்கே ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய், சார் அங்கே கொஸ்டினில் லேம்டா சொன்னீங்களே சார், இது வந்து நீங்கள் பேராமெட்ரிக் எது வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா, டி எடுத்துக்கலாம், லேம்டா எடுத்துக்கலாம், எஸ் எடுத்துக்கலாம், யுவர் வைஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே நான் டீன்னு எடுத்திருக்கேன், வேறு எது இல்லை.
இப்போ எஃப் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் அப்படின்ற ஃபங்க்ஷனை மாற்றுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை டிஎக்ஸ் டிஒய். அப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல டிக்கு பக்கத்தில் எக்ஸ், எக்ஸ் பக்கத்தில் டி போட்டிங்கன்னா டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கவர்னிங் பார்க்கலாம், இங்கே எழுதியிருக்கப்பா. அடுத்தது சிக்ஸ் எக்ஸ் கியூப், அப்போ சிக்ஸ் வெளியே எடுத்துக்க டிஎக்ஸ் ஹோல் கியூப். கான்ஸ்டன்ட்டுக்கு நீங்கள் போட தேவையில்லை. இப்போ கவனிங்க, இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிஒயின்னு இருக்கும், ப்ளஸ் இங்கே டி க்யூப் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் செவன் அப்படின்னு இருக்கும்பா. இப்போ டோட்டலாக டி பவர் ரெண்டு டி இருக்குனால பவர் போடுத்துங்க. இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்குது, அங்கே ஒரு டி இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு என்ன ஆயிரும், டி க்யூப் ஆயிரும். இப்போயுமே நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கிடச்சிருச்சு. இங்கே அதேமாதிரி டி க்யூப் எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ இதில் கவனிங்கப்பா, இதில் டி க்யூப்பை காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். எடுக்கலாம், பட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டி க்யூப்பை காமனாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப், பட் லாஸ்ட் டேர்மில் உங்களுக்கு டி க்யூப் கிடையாது. ஸோ அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு செவன் டிவைடட் பை டி க்யூப்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி கிடைச்சதுன்னா இங்கே பாருங்களேன், நமக்கு டி க்யூப் வெளியெடுத்த பின்னாடி என்னோடய ஒரிஜினல் ஃபங்க்ஷன் தான் கிடைச்சிருக்கும். பட் என்னோடய ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் செவன், பட் என்னோடய ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது நாட் ஹோமோஜினியஸ். அப்போ தான் நான் சொல்லிட்டேன், இட் இஸ் நாட் ஹோமோஜினியஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ ஹோமோஜினியஸ்னா இங்கே லாஸ்ட்டாக அந்த டி, அதாவது லேம்டான்னு சொன்ன மாதிரி இங்கே டீயை வெளியே எடுத்துட்டீங்க. தட் மீன் இந்த இடத்துல டி க்யூப் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஒரிஜினல் ஃபங்க்ஷனே இந்த இடத்துல கிடச்சிருக்கணும். தட் மீன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யே கிடச்சிருக்கணும், எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ இது நாட் ஏ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஸோ தென் செகண்ட் ஒன், ஹச் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் மைனஸ் ஃபைவ் ஒய் ஃபைவ் ப்ளஸ் நைன் எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு ஒய் டிவைட் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர் டுவெண்ட்டி நைன்டீன் ஒய் ஸ்கொயர், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹச் ஆஃப் எக்ஸ் ஒயில் ஹச் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் அப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஹச் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் எடுத்துல பாருங்கள், சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக டிஎக்ஸ் ஸ்கொயர், ஒய் க்யூப் பதிலாக டி ஒய் ஹோல் க்யூப், ஃபைவ் இன்ட்டு ஒய் பவர் ஃபைவ் பதிலாக டி ஒய் ஹோல் பவர் ஃபைவ், நைன் எக்ஸ் பவர் ஃபோர் போல் டிஎக்ஸ் ஹோல் பவர் ஃபோர், ஒய்க்கு போல் டிஒய். ஸோ கீழே அதே மாதிரி சேம் எஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு போல் டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயருக்கு போல் டிஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ கவனிங்கப்பா, இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் தென் டி க்யூப் ஒய் க்யூப் மைனஸ் ஃபைவ் டி ஃபைவ் ஒய் ஃபைவ் தென் டி ஃபோர் எக்ஸ் ஃபோர் தென் டி ஒய். கீழேயும் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ கவனிங்க, நியூமரேட்டரில் இந்த டி பவர்லாம் ஒரு ஆட் பண்ணிங்க, இந்த டி ஸ்கொயர் இருக்குது டி க்யூப் இருக்குது, அப்போ டி பவர் ஃபைவ், இப்போ ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் க்யூப். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், டி ஃபோர் டி பவர் ஒன்று இருக்குது, அப்போ டி ஃபோர் ஃபோரும் டி ஃபோர் ஒன்று ஆட் பண்ணால் டி பவர் ஃபைவ், ரிமைனிங் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய். ஸோ பேஸில் கீழே டினாமினேட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்குது எல்லாமே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டி பவர் ஃபைவ் காமனாக இருக்க மாதிரி இருக்குன்னா, டி ஃபோர் ஃபைவ் காமனாக எடுத்துட்டுனா ஃபஸ்ட் டேர்மில் பாருங்கள் எனக்கு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் மட்டும் இருக்கும். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் ஒய் பவர் ஃபைவ் மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நைன் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் மட்டும் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி டினாமினேட்டரில் டி ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதுகிற பின்னாடி கவனிங்க, இங்கே பவரை டி நம்ம கேன்சல் பண்ணலாம், இங்கே பவர் டூ டைம்ஸ் அங்கே ஃபைவ் டைம்ஸ். தட் மீன் நீங்கள் இப்படி கூட எழுதலாம், இல்லைன்னா டி பவர் மைனஸ் டூ, அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, டி பவர் த்ரீ. கீழே இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு போனால் பவர் மாறும், இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணி எழுதலாம். இப்போ டி பவர் த்ரீ கிடச்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ டி பவர் த்ரீ ஆஃப் மேலே இருக்கிற சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் மைனஸ் ஃபைவ் ஒய் பவர் ஃபைவ் ப்ளஸ் நைன் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் டினாமினேட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ டி க்யூப்பை வெளியே எடுத்த பின்னாடி இந்த ஃபங்க்ஷன் எனக்கு பாருங்கள் எனக்கு என்ன இருக்குன்னா ஹச் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எனக்கு கிவன் கொஷினில் இருக்க மாதிரியே இருக்கும். கொஷினில் பாருங்கள் என்ன இருக்கோ, இந்த ஹச் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒரிஜினலே கிடச்சிருச்சு. அப்போ நான் டேக் அவுட் காமன் டீயை வெளியே எடுத்த பின்னாடி எனக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிடச்சிதுன்னா இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். நான் சொல்லியிருந்தேன் இந்த லேம் இந்த பவர் வெளியே எடுத்த பேராமீட்டருக்கு மேலே என்ன கிடைக்குதோ அதுதான் டிகிரி. இப்போ எனக்கு டி கிடச்சிருக்கு, அப்போ இது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனோட டிகிரி என்ன அப்படின்னா த்ரீ. ஸோ அப்போ இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி த்ரீ அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரிஜினல் ஃபங்க்ஷனே திருப்பி கிடைக்கும். தென் தேர்ட் ஒன், ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் இஜட் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஒய். ஓகேங்களா, இப்போ அதில் டி அப்ளை பண்ணுறேன், டிஎக்ஸ் டி ஒய் டி இஜட். ஸோ எல்லாத்துலேயுமே டி அப்ளை பண்ணிட்டு வாங்கப்பா. ஸோ டி அப்ளை பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டி ஒய் ஹோல் ஸ்கொயர் டி இஜட் ஹோல் ஸ்கொயர், கீழே டிஎக்ஸ் டி ஒய். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பவர் டி ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் டி ஸ்கொயர்ட் இஜட் ஸ்கொயர், டினாமேட்டரில் டிஎக்ஸ் டி ஒய். ஸோ மேலே நியூமரேட்டரில் காமனாக டி ஸ்கொயர் இருக்குது, எழுதிட்டுனாரியுமே நீங்கள் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர், கீழே காமனாக டி இருக்குது, வெளியே எடுத்துட்டுனா ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஒய். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் இருக்குது, டேக் அவுட் காமன், ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளியே வந்தால் பவர் கேன்சல் ஆகிடும், வெறும் டி மட்டும் இருக்கும். அப்போ ரூட்குள்ளே இந்த வேல்யூ மட்டும் இருக்கும், கீழே இந்த வேல்யூ இருக்குது, கீழே இருக்கிற டி மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் அந்த பின் டி பவர் ஜீரோ அப்படின்னு மாறி. ஓகேங்களா, இல்லை இந்த டி டி கேன்சல் பண்ணோம் எப்படி சொல்லணும், பவர் கேன்சல் பண்ணால் டி பவர் ஜீரோ ஆயிடும். ஸோ டி பவர் ஜீரோ தட் மீன் எகெயின் எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா டி ஆஃப் கிவன் ஃபங்க்ஷனே கிடச்சிருச்சு. பாருங்களேன் இந்தவும் கொஷினும் சேமாக இருக்கும், பாருங்கள் கொஷினும் அதுவும் சேமாக இருக்கான்னு பாருங்கள், இதுவும் இந்த டேர்மும் கொஷினும் என்ன இருக்குது, எனக்கு சேமாக கிடைக்குது. அப்போ எகைன் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, டி ஆஃப் தட் மீன் எகைன் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா டி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இஜட் அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த டீயோட பவர் எனக்கு என்ன இருக்குன்னா ஜீரோ கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இட் இஸ் அ ஹோமோஜீன்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா. தென் ஃபோர்த் ஒன், யூ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ இஜட் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒய். ஸோ இப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் டி அப்ளை பண்ணுறது, தட் மீன் டிஎக்ஸ் டி ஒய் டி இஜட். ஸோ அப்ளை பண்ணுங்கள், டிஎக்ஸ் டி ஒய் கிடச்சிடும், ப்ளஸ் சைன் ஆஃப் இந்த ஸ்கொயர் டேர்முக்கு டி அப்படி அப்ளை பண்ணுங்கள், தட் மீன் டி ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம் ஆஃப் டி இஜட் ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டில் டிஎக்ஸ் டி ஒய். அப்ளை பண்ண பின்னாடி கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் பவரை, பவர் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தென் டூ டைம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் இஜட் ஸ்கொயர் டிவைட் பை இது ரெண்டு பவர் மல்டிபிள் பண்ணால் டி ஸ்கொயர் எக்ஸ் ஒய். நியூமரேட்டரில் இங்கே அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா அது டி ஸ்கொயர் டி இன்ட்டு டி டி ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ அதை அந்த ஸ்டெப் அப்படியே எழுதிக்கிட்டு ப்ளஸ் சைன் ஆஃப் நியூமரேட்டரில் டி ஸ்கொயர் இருக்குது வெளியே எடுத்துருங்க, டினாமேட்டரில் டி ஸ்கொயர் இருக்குது வெளியே எடுத்துருங்க, சரிங்களா. ஸோ வெளியே எடுத்த பின்னாடி கவனிங்க, நமக்கு என்ன கிடைச்சது, டி ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் அந்த டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், சைன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ இஜட் ஸ்கொயர் ப்ளஸ் டிவைட் பை எக்ஸ் ஒய். ஸோ இப்போ இதில் நீங்கள் டி ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுக்க முடியாது, எடுத்தீங்க அப்படின்னா டிவைடில் டி ஸ்கொயர்டு வந்து, புரியுதுங்களா. இப்போ நம்ம இதில் டி ஸ்கொயர்டை ஏன் காமனாக எடுக்க முடியாதுன்னா இங்கே டி ஸ்கொயர்டுக்கு இங்கே கிடையாது. ஸோ அப்போ காமன் டேர்மை எடுக்க முடியாது, அப்போ எனக்கு காமன் டேர்ம் எடுத்தனா எனக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடைக்காது. ஸோ அப்போ இட்ஸ் அ நாட் எ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா. இந்த ஃபஸ்ட்டு சம் லாஸ்ட் சம் நாட் ஹோமோஜினியஸ், இங்கே டி ஸ்கொயர் எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே செகண்ட் டேர்மில் டி ஸ்கொயர் காமன் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடைக்காது, இட்ஸ் நாட் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா, யூலர்ஸ் தியரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கப்பா, யூலர்ஸ் தியரம். அந்த யூலர்ஸ் தியரம்னா என்ன ஃபார்முலானா எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்எஃப், இதுதான் யூலர்ஸ் ஃபார்முலா. இது கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணிக்கோ, எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்எஃப் அப்படிங்கிறதா ஃபார்முலா, இதை யூலர்ஸ் தியரம் தான். ஸோ சம்டைம்ஸ் வெரிஃபை யூலர்ஸ் தியரம் கேட்பாங்க, இல்லை ஷோ தட் யூலர்ஸ் தியரம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எது வேணாலும் கொஸ்டினில் கேட்கலாம். இங்கே கொஸ்டினை கவனிங்க, ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் இஸ் ஹோமோஜீனியஸ், வாட் இஸ் த டிகிரி, வெரிஃபை யூலர்ஸ் தியரம், சரிங்களா. இது ஹோமோஜீனியஸான செக் பண்ண சொல்கிறாங்க, அப்படி இருந்தால் அதோட டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. தென் ஆல்சோ வெரிஃபை யூலர்ஸ் தியரம், த்ரீ ஸ்டெப்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஹோமோஜீனியஸான செக் பண்ணிக்கலாம், இது கிவன் ஃபங்க்ஷன். இப்போ தான் பார்த்தோம் ஹோமோஜினியஸ்னா டிஎக்ஸ் டிவை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் ஹோல் க்யூப் டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தென் டி ஒய் டிஎக்ஸ் டி ஒய் ஹோல் ஸ்கொயர் டி ஒய் ஹோல் க்யூப். ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளை பண்ண பின்னாடி நான் பாருங்கள் காமனாக டி க்யூப் வெளியெடுக்கிறேன். டி க்யூப் வெளியெடுத்த பின்னாடி எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப், அதாவது இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கான்னு பாருங்கள், ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிடச்சிருக்கு. அப்போ டி க்யூப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இட் இஸ் என்ன சொல்லிடலாம், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன், சரிங்களா? அதான் எழுதிருக்கு, இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். பவர் பாருங்கள் த்ரீ இருக்கு. ஸோ இப்போ இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி த்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவோம், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி த்ரீ. அப்போ நான் பாருங்கள், இப்போ பாருங்கள் பை யூலர்ஸ் தியரம், நான் யூலர்ஸ் தியரம் சொன்னலைங்களா? ஸோ இந்த இடத்துல டிகிரி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த டிகிரி தான் நம்ம என்ன நோட் பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல சொல்ல மாதிரிட்டேன் டிகிரி என், சரியா? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்ஸ் ஈக்குவல் டு த்ரீ, டிகிரி என்ஸ் ஈக்குவல் டு ஒன். அந்த டிகிரி நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. இது முன்னாடி ப்ரீவியஸ் சம்லையும் சரி, நீங்கள் டிகிரி என்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ்ன்னு ஃபைன் பண்ணிட்டோம், அதோட டிகிரியும் சொல்லிட்டோம். இப்போ வெரிஃபை யூலர்ஸ் தியரம், பை யூலர்ஸ் தியரம் எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் எஃப். அதை சொன்னீங்களா என், இந்த டிகிரிங்கிறது என்ன அப்படின்னா த்ரீ, ஸோ அதனால் அது த்ரீ எஃப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ த்ரீ எஃப். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்போ நான் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணால் ஃபஸ்ட் எனக்கு நீடு டோ எஃப் பை டோ எக்ஸ். இப்போ கிவன் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்சியலி, எக்ஸ் க்யூப் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் போனால் டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் கிடைக்கும், ரிமைனிங் இருக்கிற ஒய் அப்படியே வந்துடும். இங்கே அதே மாதிரி எக்ஸை பொறுத்து போனால் த்ரீ ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், இங்கே எக்ஸ் கிடையாது அதனால் ஜீரோ ஆயிரும். தென் டோ எஃப் பை டோ ஒய், உங்களுக்கு பார்சியல் நார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆயிருக்கணும். ஒய் அப்படிங்கும்போது எக்ஸ் க்யூப் ஜீரோ ஆயிரும், இங்கே ஒய் பண்ணிங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், இங்கே ஒய் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர்டு சிக்ஸ், இப்போ சிக்ஸ் எக்ஸ் ஒய்னு இருக்கும், இங்கே ஒய் க்யூப் இருக்குது அது த்ரீ ஒய் ஸ்கொயர். இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம், டோ எஃப் பை டோ ஒய்யும் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது, எக்ஸ் இன்ட்டு அதாவது டோ எஃப் பை டோ எக்ஸுக்கு ப்ரீவியஸாக எக்ஸை மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்தது ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய்க்கு முன்னாடி ஒய்யை மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன், எக்ஸு ஒய். ஸோ மல்டிபிள் பண்ண பின்னாடி உள்ளே எடுத்துகிட்டு போங்க, அப்போ உள்ள எக்ஸை மல்டிபிள் பண்ணால் த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப். இந்த இடத்துல அடுத்துட்டு இங்கே வந்துருப்பாருங்க, மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஒய் க்யூப். ஸோ கிடச்சிருச்சுப்பா, இதை சிம்பிளை பண்ணுங்கள், த்ரீ எக்ஸ் க்யூப் அப்படியே இருக்கட்டும். தென் அடுத்து பாருங்கள், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். ஸோ கவனிக்கப்போ த்ரீ எக்ஸ் க்யூப் இப்படியே இருக்கும், மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அப்போ மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு ஆயிரும். ஸோ இப்போ இதுவும் முடிஞ்சது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அப்போ நைன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். தென் அடுத்து பாருங்கள், ப்ளஸ் ஒய் க்யூப் மட்டும் ரிமைனிங் இருக்குது, இங்கே த்ரீ ஒய் க்யூப் இருக்குது, சரிங்களா? ஒன் செகண்ட், இந்த இடத்துல இந்த ஒய் க்யூப் எக்ஸ்ட்ரா இருக்குப்பா, மல்டிப்பிளில் வராது. ஏன் அப்படின்னா இங்கே மல்டிபிள் பண்ணி பாருங்கள், இங்கே ஒய் இன்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஒய் இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் ஒய் சிக்ஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு த்ரீ ஒய் த்ரீ ஒய் க்யூப். ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த இடத்துல தேவையில்லை, இது வராதுப்பா. ஸோ பேர் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நமக்கு அந்த டேர்ம் கிடச்சிருச்சு. ஸோ இது மைனஸ் பண்ணிங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இது எக்ஸ்ட்ரா இருக்குப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு இல்லை காமனாக த்ரீ இருக்குப்பா, த்ரீ எடுத்திங்கன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் டைம்ஸ், அப்போ த்ரீ டைம்ஸ் இருக்குது, த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர், தென் த்ரீ எடுத்திங்கன்னா ஒய் க்யூப் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கவனிங்க, இது என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கலாம். நம்ம கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அதுதான் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப். ஸோ அதே சேம் எஸ் தான் இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது த்ரீ டைம்ஸ் ஆஃப் எஃப்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ எல்கச்எஸ் நம்ம என்ன நடத்தோம், எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் எஃப்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ யூலஸ் தியரத்தை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், இட்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிடலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹோமோஜினியஸான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டோம், செக் பண்ண பின்னாடி யூலஸ் தியரத்தை வெரிஃபை பண்ண சொன்னாங்க, இதுதான் யூலஸ் தியரம், சரிங்களா? இப்போ யூலர்ஸ் தியரம்னா அந்த இடத்துல என்எஃப்னு இருக்கும், க
காமன் டேர்ம் அது. இங்கே என்ன என்ன டிகிரி வருதோ அதை அப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3f. ஸோ அப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம எடுத்துக்கிட்டோம், ரைட் ஹேண்ட் சைட் ஆன்சர் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ப்ரூவ் தட் ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இஸ் ஹோமோஜீனியஸ். வாட் இஸ் த டிகிரி? வெரிஃபை யூலஸ் தியரம் ஃபார் ஜி. ஸோ சேம் ப்ரீவியஸ் சம் தான்ப்பா. இப்போ ஃபஸ்ட் நம்ம யூ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோமோஜினியஸா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் லாக் ஒய் பை எக்ஸ், எக்ஸ் ஆஃப் லாக் ஒய் பை எக்ஸ். ஸோ இப்போ செக் பண்ணுங்கள் டி எக்ஸ் டி ஒய் அப்ளை பண்ணுங்கள். முன்னாடி எக்ஸ் முன்னாடி டி, லாக் ஒய்க்கு டி ஒய் டி எக்ஸ். ஸோ அப்ளை பண்ண பின்னாடி கவனிங்க, ஸோ இங்கே டிஎக்ஸு டி இருக்குது. இப்போ இந்த டி டீயும் கேன்சல் ஆகிருப்பா, இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீது ஒய் பை எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ டி ஆஃப் எக்ஸு லாக் ஒய் பை எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, இப்போ லாஸ்ட்டாக இந்த டி இருக்குது, எக்ஸு லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸுங்கிறது என்னோடய ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் கொஷினே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் என்னோடய கொஷினே அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு இது கிடச்சிருச்சு, ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிடச்சிருச்சு. அப்போ இட் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி டிக்கு பவரில் ஒன்று இருக்குது. அப்போ டிகிரி என்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு ரைட் பண்ணலாம். டிகிரி என்ஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ யூலஸ் இது கண்டிப்பாக ஹோமோஜினியஸ் இருக்குது. அப்போ யூலஸ் தீரும் என்னது, எக்ஸ் இன்ட்டு டோ ஜி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஜி பை டோ ஒய் ஈக்குவல் டு என் எஃப் என் ஜி. இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன, ஒன்று. இங்கே ஃபங்க்ஷன் ஜியில் கொடுத்தனால ஜின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒன் இன்ட்டு ஜி ஜி அப்படின்னு ரைட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டோ ஜி பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ணுங்க. கிவன் ஃபங்க்ஷனு அப்போ டோ ஜி பை டோ எக்ஸ், இது யூவி ரூல் இருக்குது, இது யூ இது வி. அப்போ யூவியில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, எக்ஸை வச்சுட்டு லாக் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது லாக் எக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்க, லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ். எகெயின் இது ப்ராக்கெட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ இந்த ஒய் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா, அந்த ஒன் பை எக்ஸ் இப்படி எழுதிக்கலாம் இதை. அப்போ மல்டிபிள் இருக்கனால ஒய் அப்படியே வரும், ஒன் பை எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், புரியுதுங்களா? ஸோ அப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த லாக் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன்று. ஸோ அதை தான் போட்டிருப்போம். ஸோ அடுத்து சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கெலாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இது எக்ஸ் பை ஒய்னு மாறிடும். ஸோ இதை உள்ள மல்டிபிளில் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் செகண்ட் டேம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸை மல்டிபிள் கொண்டு போயிருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் கவனிங்க, ஸோ இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒய் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், மைனஸ் டேர்ம் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம், கவனிங்க. மைனஸ் ஒன் ப்ளஸ் லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுதான் டோ ஜி பை டோ எக்ஸ், டோ ஜி பை டோ எக்ஸோட வேல்யூ இது. ஸோ அடுத்தது டோஜி பை டோ ஒய் ஃபைன் பண்ணணும், அதே சேம் ப்ரொசீஜர் தான். லாக் எக்ஸை பண்ணிங்கன்னா எக்ஸை வச்சுட்டு லாக் எக்ஸை பண்ணிங்கன்னா அந்த ப்ரொசீஜர் எகெயின் இந்த லாக் ஒய் பை எக்ஸிட்டு இங்கே எக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், அது ஜீரோ ஆயிரும். அப்போ டோட்டல் இந்த டேர்மே ஜீரோ ஆயிரும், இது ஜீரோ ஆயிரும். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு பாருங்க பார்க்கலாம், இந்த எக்ஸ் இன்ட்டு இதை ரிசீவரில் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் பை ஒய், இது ஒன் பை எக்ஸ் சரிங்களா. இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் எக்ஸ் பை ஒய் மட்டும் இருக்கும், இது டோஜி பை டோ ஒய். இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் முன்னாடி டோஜி பை டோ எக்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ் மல்டிபிள் பண்ணணும், டோஜி பை டோ ஒய்க்கு முன்னாடி ஒய்யை மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸ் டம் இங்கே ஒய் டம். ஸோ மல்டிபிள் பண்ணி அதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இது மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் எக்ஸு எக்ஸு லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் சரிங்களா. இங்கே ஒய் ஒய் கேன்சல் ஆகிடும், அப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம், ரிமைனிங் இது மட்டும்தான் இருக்கும். என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு டோஜி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோஜி பை டோ ஒய் எக்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இருக்குது. இது என்னோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மாதிரி வந்துருச்சு. அப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்னோடய ஃபங்க்ஷன் ஜி. ஸோ அப்போ இது ஜின்னு எழுதிடலாம். அப்போ எனக்கு என்ன கிடச்சிது, எக்ஸ் இன்ட்டு டோஜி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோஜி பை டோ ஒய் ஈக்குவல் டு ஜீன் கிடச்சிது. என்னோடய ஆயில் யூலஸ் தீரம் என்ன தான் கிடச்சிருக்கு அப்படின்னா, என்னோடய யூலஸ் தீரம் பாருங்கள், இது தான் கிடச்சிது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இது யூலஸ் தியரம் படி வெரிஃபை பண்ணிட்டோம், எல்கேஜி சிக்குவல் டு ஆர்கேஜஸ். ஸோ தென் யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ரூவ் தட் எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 3/2u. சரிங்களா, இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த கொஷினில் பார்த்தோன்னே நீங்கள் ஒரு சிம்பிளாக ஃபைன் பண்ணலாம்ப்பா, இதோட n வேல்யூ என்ன அப்படின்னா 3/2. சரிங்களா, கண்டிப்பாக இது ஹோமோஜினியஸாக இருக்கும், அப்போ தான் யூனிவர்சிட்டியில் வெரிஃபை ஆகும். கண்டிப்பாக n என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே என்ன கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் n ஆகும். இங்கே பாருங்கள் n வந்து 3/2 தான் வரும். நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன், அதில் டிஎக்ஸ் டிஒய் அப்ளை பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் ஸ்கொயர் தென் டிஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் ரூட்டில். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் டேக் அவுட் காமன் டி ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கீழே ரூட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ரூட்டில் டி தான் இருக்குது, அப்போ ரூட் டி இருக்கு, வெளியே எடுத்தீங்கன்னா ரூட் டீன்னு வந்துடும், கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்தது கவனிங்கப்பா, மேலே பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர்டு, கீழே ரூட் டீன்னு இருக்குது. அந்த ரூட் டி நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 1/2 எழுதிக்கலாம். சரிங்களா, டி பவர் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா, டி பவர் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை தான் அந்த டி பவர் ஆஃப்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ரூட் டி இருக்கிறத நீங்கள் டி பவர் ஆஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ டி பவர் ஆஃபா, ஸோ நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே பி டி ஸ்கொயர் இருக்குப்பா. ஸோ இன்ட்டு மேலே போச்சுன்னா உங்களுக்கு டி பவர் -1/2 மாறும். ஸோ எழுத்தி எடுத்திங்கன்னா 4-1 3/2 கிடைச்சிடும். ஸோ இப்போ டோட்டலாக உங்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா டி பவர் 3/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இது பாருங்கள் என்னோடய ஒரிஜினல் கொஷினுக்கே வந்திருக்கும், என்னோடய கொஷின் பாருங்களேன், ஒரிஜினல் கொஷின் அதுதான். ஸோ இப்போ இதை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா டி பவர் 3/2 யூ ஆஃப் எக்ஸ் காமா ஒய். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியாச்சு, ஒரிஜினல் ஃபங்க்ஷனை சொன்னால ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். டிகிரி பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு, 3/2 தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ அதான் சொன்னேன், கொஷின் உங்களுக்கு என்ன கான்ஸ்டன்ட் கொடுக்குறாங்களோ அதான் டிகிரியாக வரும். ஸோ இப்போ யூலஸ் தீரம், எக்ஸ் இன்ட்டு டோ யூ ஃபங்க்ஷன் யூவில் கொடுத்துனாரு, ஃபங்க்ஷன் எதில் கொடுக்குறாங்களோ அதை எழுதிக்கிங்க. எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு என் வந்து 3/2. அப்போ 3/2 u. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வெரிஃபை வெரிஃபை கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள், வெரிஃபைலாம் கேட்கலப்பா. ஸோ ஜஸ்ட் ப்ரூவ் தட் தான், ஸோ ப்ரூவ் தட். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதோட வேல்யூ ப்ரூவ் பண்ணிட்டோம், ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ப்ரூவ் தட் தான், வி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ப்ரூவ் தட் எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஒரு கண்டிஷன் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஸோ இங்கே பாருங்கள், வி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா, இதை கண்டிப்பாக நீ இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல முடியாது. என்றைக்குமே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, அதாவது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் காஸ் ஆஃப் அடுத்த லாங்கர் தன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்துச்சுன்னா இது நீங்கள் என்ன சொல்ல முடியாதுன்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. சரிங்களா, ஏன் பாருங்கள், இங்கே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது, லாக் ஆஃப் டேர்ம் இருக்குது. ஸோ இது எனக்கு லாக் இருக்கிறதுனால இதை நான் என்ன படுத்துக்கிறேன், போத் சைடு எக்ஸ்போனென்ஷியல் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் எடுத்துக்கிட்டேன், இந்த சைடு எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் இப்போ வி ஆயிரும், ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்போனென்ஷியல் லாக் கேன்சல் ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் மட்டும் கிடைக்கும். இப்போ நீங்கள் வேணால் இது ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லலாம். வெறும் இந்த லாக் டேர்ம் ஃபங்க்ஷன் மாதிரி லாக் டேர்மோ இல்லை ட்ரிக்னாமெடி டேர்ம்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன சொல்ல முடியாதுன்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. சரிங்களா, ஸோ இப்போ கவனிங்க, இங்கே லாக் வந்தால் நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஷின் போடுங்க. இப்போ நான் ஆர்டினரியாக டேக்கிங் லாக் ஆன் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைடு எடுத்துட்டேன். இப்போ நான் இ பவர் வி ஆஃப் டி கமா எக்ஸ் ஒய் தான் இப்படி எடுத்துக்கிறேன் ஃபங்க்ஷன். சரிங்களா, இப்போ ஃபங்க்ஷன் எதுக்கு மாற்றிட்டேன், இ ஆஃப் வி அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ இங்கே டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டி ஒய் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் டி ஒய். இப்போ டி ஸ்கொயர் நியூமரேட்டரில் காமனாக இருக்குது, டினாமினேட்டரில் டி காமனாக இருக்குது. ஸோ அப்போ டி பவர் 1 கிடச்சிரும், தட் மீன் 2-1 எனக்கு என்ன கிடச்சிரும், டி பவர் 1. அப்போ டி பவர் 1 கிடச்சிதுன்னா என்னோடய ஒரிஜினல் ஃபங்க்ஷனே கிடச்சிரும், தட் மீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்போ இப்போ தான் நம்ம சொல்லலாம், இட் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்ன சொல்லலாம், 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தான் இதை ஹோமோஜினியஸ்ன்னு சொல்ல முடியும், இப்படி இருக்கும்போது இது நாட்டிய ஹோமோஜினியஸ் தான் சொல்ல முடியும். அதை மாற்றிட்டவும் மாற்றி தான் இப்போ ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லப்படும்.
இப்போ கவனிங்க, இப்போ ப்ரூவ் தட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பை ஆயிலர்ஸ் தியரம் x இன்ட்டு டோ எஃப் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு இது எஃப். சரிங்களா, இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எகைன் சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷனையே நான் இ பவர் வி அப்படின்னு மாற்றிருக்கேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். வெரிஃபை கிடையாது, ப்ரூவ் தட் தான். எக்ஸ் இன்ட்டு டோ எஃப்க்கு பதிலாக இ பவர் வி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், இ பவர் வி டிவைடட் பை டோ ஒய் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இ பவர் வி. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு இ பவர் வி இருக்கு. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா டோ பை இடத்துல எக்ஸ் இன்ட் இ பவர் வி இருக்குப்பா. ஸோ இப்போ டோ வி பை டோ எக்ஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கப்பா, எக்ஸ் இன்ட்டு இந்த எஃப்க்கு பதிலாக இவி இந்த இடத்துல தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட் கூட கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எஃப்க்கு ஃபங்க்ஷன் தான் நான் இ பவர் வின்னு எடுத்திருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஃபார்முலாவில் ஃபங்க்ஷனுக்கு இவி அதாவது இந்த இடத்துல இவின்னு எடுத்துட்டோம். தட் மீன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இ பவர் வியை பார்சியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தட் மீன் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இ பவர் வி வியை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை பொறுத்து பண்ணணும். ஸோ அப்போ அந்த இடத்துல இ பவர் வியை பண்ணால் இ பவர் வி இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும்பா. அந்த இடத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தட் மீன் இ பவர் வியை பார்சியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தட் மீன் இ பவர் வி இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு பாருங்கள், இ பவர் வி இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல இ பவர் வி ஒய்யை பொறுத்து பண்ணால் இ பவர் வி இன்ட்டு டோ வி பை டோ ஒய். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இ பவர் வி அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இ பவர் வி டேர்ம் காமனாக இருக்கும். எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி என்ன மட்டும் இருக்கும் பாருங்கள், டோ வி பை டோ எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் வி. ஸோ பாருங்கள் இந்த இ பவர் வி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருவாங்க. அப்போ இ பவர் வி டிவைடட் பை இ பவர் வி ஒன் ஆயிரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு ஒன். ஸோ அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் தான் இ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் தான் நம்ம டோ வின்னு எடுத்துருவோம். ஃபங்க்ஷன் எஃப்னு இ பவர் வியை ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த சம்மு நல்லா கவனிச்சிக்கிங்க, லாக் இருந்துச்சுன்னா ஆர்டி ஹோமோஜினியஸ், அதை நீங்கள் மாற்றி எக்ஸ்போனன்ஷியல் எடுத்து தான் மாற்றி போடுவோம். அதே மாதிரி அடுத்த சம்மு இருக்குது கவனிங்களே. இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பாருங்கள், டபுள் ஜூ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இஜெட் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒய் எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் செவன் ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் இஜெட் பவர் ஃபோர் மைனஸ் 75 ஒய் கியூப் இஜெட் பவர் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபைண்ட் எக்ஸ் இன்ட்டு டோ டபுள் ஜூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபுள் ஜூ பை டோ ஒய் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு டோ டபுள் ஜூ பை டோ இஜெட். ஸோ இங்கே த்ரீ வேரியபிள்ஸ் இருக்குது, அங்கே எக்ஸ் ஒய் பார்த்தோம், எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்திங்கன்னா இது ஆடியோ ஹோமோஜினியஸ். இது ஹோமோஜினியஸாக மாற்றணும் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் எடுங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ பவர் டபுள் ஜூ ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடில் லாக் கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷனை இப்போ டபுள் ஜூ அப்படின்னு எடுத்துக்கும். இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன். சரிங்களா, அதாவது தட் மீன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இதுதான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இட் இஸ் அ ஹோமோஜீன்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஃபைவ். நான் அப்படியே டக்கு நீ சொல்லிட்டேன் பா, ஏன்னா வேல்யூ டி சப்ஸ்டிட் பண்ணி சொல்லிடுறேன். கவனிங்க, இந்த சம்பளம் நான் டி சப்ஸ்டிட் பண்ணாமே உங்களுக்கு டிகிரி ஃபங்க்ஷன் ஃபைவ்னு சொல்லிட்டேன். நீ வேணால் டி சப்ஸ்டிட் பண்ணுங்கள், டி சப்ஸ்டிட் பண்ணி பாரு, ஃபைன் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டி சப்ஸ்டிட் பண்ணணும். தட் மீன் டி கியூப் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டி பவர் ஃபோர். சரிங்களா, ஸோ டி அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது டி ஒன், அடுத்தது டி ஃபோர் இஜெட் ஃபோர் இந்த மாதிரி கிடைச்சிட்டு போயிருந்துருக்கும். அதே மாதிரி மைனஸ் டி கியூப் டி பவர் ஃபோர். சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி பவர் ஃபோர் இருக்குது. இதை காமனாக நான் என்ன எடுத்துருப்போன்னா டி பவர் ஃபைவை வெளியே எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோடய ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிருக்கும். டி பவர் ஃபைவ் எடுத்துனா ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ அப்போ தான் என்னோடய டிகிரி என்னென்னு சொல்லிடலாம்னா ஃபைவ்னு சொல்லிடலாம். ஏன்னா கொஷினில் பாருங்கள் எனக்கு ஃபைவ் எக்ஸ் கியூப் ஒய் பவர் ஃபோர் இருக்குது. ஸோ இதில் டி சப்ஸ்டிட் பண்ணப்போ ஒன் செகண்ட் சொல்கிறேன்,
நீங்கள் டி வேணால் சப்ஸ்டிட் பண்ணி டேக் அவுட் காமனாக எடுத்தீங்கன்னா டி பவர் ஃபைவ் இன்ட்டு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கும். அப்படி ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ யூலஸ் தீரப்படி எழுதுனா எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஜெட் ஈக்குவல் டு ஃபைவ் எஃப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ கவனிங்க, எக்ஸ் இன்ட்டு டோ எஃப்க்கு பதிலாக இடபிள்யூ, எக்ஸுக்கு பதிலாக இபோ டபிள்யூ, இங்கே எஃப்க்கு பதிலாக இபோ டபிள்யூ, கீழே டோ எக்ஸ் டோ ஒய் டோ இஜெட், ரைட் ஹேண்ட் சைடில் எஃப்க்கு பதிலாக இபோ டபிள்யூ. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? இபோ டபுள்யூவை மார்ஜினலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இபோ டபுள்யூவை எக்ஸை பொறுத்து பண்ணால் இபோ டபுள்யூ இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ எக்ஸ், இங்கே இபோ டபுள்யூ இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ ஒய், இங்கே இபோ டபுள்யூ இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ இஜெட், ரைட் ஹேண்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் அதே டேர்ம் தான் இருக்கும். இல்லை எல்லாத்தையும் காமன் டேர்ம்னா இருக்கும் இபோ டபுள்யூ இருக்கும். ஸோ இப்போ மீது என்ன இருக்கும்? எக்ஸ் இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இஜெட் டோ டபுள்யூ பை டோ இஜெட் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு இபோ ஃபைவ். ஸோ இப்போ டோட்டலாக நான் ப்ரூவ் பண்ணுறது எக்ஸ் இந்த இபோ டபுள்யூ கீழே வந்துருந்துப்பா. அப்போ இபோ டபுள்யூ கீழே வந்தால் கேன்சல் ஆயிடும். இப்போ எக்ஸ் இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டபுள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இஜெட் டோ டபுள்யூ பை இஜெட் ஈக்குவல் டு ஃபைவ். என்னோடய கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஃபைண்ட் வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட வேல்யூ நான் ஃபைவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களாப்பா? ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் 8.21 8.22 இருக்கும். ஸோ அதை நீங்கள் சேம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது யூலஸ் தியரம் யூஸ் பண்ணுறீங்களா இந்த எக்ஸசைஸில் ஃபைவ் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நீங்கள் யூலஸ் தியரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? யூலஸ் தியரத்தில் லாகர்தமிக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் எது வந்தாலும் நீங்கள் அதை ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி தான் போகும். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், வி ஆஃப் எக்ஸ் ஒய். சரிங்களா? இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனே இருக்குது அப்படின்னா நீங்கள் சைன் இன்வர்ஸில் வச்சு போடக்கூடாது. அதாவது தட் மீன் இன்வர்ஸ் டேர்ம் வந்தால் லாகர்தமிக் இன்வர்ஸ் டேர்ம்லாம் வந்தால் நாட் ஹோமோஜினியஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இன்வர்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா சைன் யூஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ எஃப்ஸ் ஈக்குவல் டு சைன் யூ. புரியுதுங்களா? நான் ஒன் செகண்ட் சொல்கிறேன். இந்த லாக் மாதிரியே உங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்டாங்கன்னா தட் மீன் வி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஒய். இப்படி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் ஏ ஹோமோஜினியஸ். அப்போ நீங்கள் இந்த இன்வர்ஸ் டேர்ம் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்தால் சைன் யூ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து சைன் யூ தான் ஃபங்க்ஷன், எஃப் தான் சைன் யூ, எஃப்ஸ் ஈக்குவல் டு சைன் யூ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி போடுவோம். அப்போ லாகரமிக் ஃபங்க்ஷனும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாட் ஏ ஹோமோஜினியஸ். அது ஹோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாற்றணும். லாக் வந்தால் எக்ஸ்போனியன்ஸும் இன்வர்ஸ் டேர்ம் வந்தால் ஆர்டினரி காஸ் டேர்மும் மாற்றி தான் நீங்கள் செம்மை ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸில் யூலஸ் தியரமும் ஹோமோஜினியஸாக நாட் ஹோமோஜினியஸான்னு பார்த்தோம்ப்பா. ஸோ ஹோமோஜினியஸ் நாட் ஹோமோஜினியஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இருக்கு இல்லைங்களா, அதில் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் அப்ளை பண்ண பின்னாடி நீங்கள் டிஏ வெளியே எடுத்துட்டிங்கன்னா தட் மீன் டிஏ வெளியே எடுத்த பின்னாடி உங்களுக்கு எகைன் என்ன கிடைக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கிடைக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அந்த ஹோமோஜினியன் வெளியே எடுத்த டிக்கு மேலே பவரில் இருக்கிறது தான் உங்களுக்கு டிகிரி. சரிங்களா? அந்த டிகிரி மேபி ஜீரோவாக இருக்கலாம், ஒன் டூ த்ரீ எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஹோமோஜினியஸ் பார்த்துட்டோம், யூலஸ் தியரம் பார்த்துருக்கோம். சரிங்களாப்பா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இதோட அந்த சாப்டர்ஸ் முடிஞ்சதுப்பா. சரிங்களா? நமக்கு டோட்டலாகவே இதோட நமக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒன் ஆர் டூ ஏதாவது மிஸ் ஆகிருந்த சம்பவம் மட்டும் நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் அப்லோட் பண்ணோம். ஸோ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் தாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரிவிஷன் போயிட்டுருக்கு, இதில் ஒன் டூ செவன் சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக முடியலினாலும் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நீங்கள் ரெண்டு வாலையும் தெளிவாக தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக படித்து கன்ஃபியூஸ் ஆகிறத விட நீங்கள் தெரிகிற அளவுக்கு லிமிட்டாக கிளியராக படிக்கணும் இப்போ. சரிங்களா? போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ஃபுல்லாக டெஸ்ட்டு தான் இருக்கும். இன்னும் போக போக ஃபுல் டெஸ்ட் வரும். ஃபுல் டெஸ்ட் வரும்போது உங்களால் ஃபுல் புக்கை கவர் பண்ணுறதுக்கான டைம் தேவைப்படும். மினிமம் டூ டேஸில் நீங்கள் டூ வால்யூம்ஸும் கவர் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் கொண்டு. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வால்யூம் நீங்கள் ஓரளவுக்கு தரவு பண்ணிட்டீங்க. இப்போ மெயின்லி செகண்ட் வால்யூம் தான் நீங்கள் ரொம்ப கம்மியாக படிச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம்
செகண்ட் வால்யூமுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பா, புரியுதா? செகண்ட் வால்யூம் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நீங்கள் தரவு பண்ணணும். தரவு பண்ண பிளட் போத் வால்யூமும் நீங்கள் டோட்டலாக ஒரு ஃபுல் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.